அனைவருக்கும் வணக்கம். இது என்னுடைய மூன்றாவது வீடியோ. ஸோ இதுக்கு முன்னாடி என்னுடைய இரண்டு வீடியோக்களை பார்க்காதவங்க அந்த வீடியோக்களை பார்த்துட்டு இந்த வீடியோவை பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஒரு தெளிவு கிடைக்கும், உங்களுக்கு புரிய வரும். இன்றைக்கி என்ன டாபிக் நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா அன்பு, காதல், லவ். ஸோ ஒரே மீனிங் தான், ஆனால் வேர்ட்ஸ் மட்டும் நிறையா சொல்லிக்கிட்டே போகலாம், தமிழ்லையும் நிறையா இருக்குது. இன்றைக்கி இந்த காதல் லவ் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நம்ம லவ் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஏன்னா இதுக்கு முன்னாடி வீடியோவில் அன்பு என்ன அப்படின்றத பற்றி நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணலை. ஏன்னா ஒரு சில இழப்பு பற்றி சொல்லும்போது நிறைய பேர் வந்து எனக்கு கால் பண்ணி எப்படி நீங்கள் இப்படி சொல்ல போச்சு, ஒருத்தவங்களோட இழப்பை வந்து ஒருத்தர் ஃபீல் பண்ணுறாரு, அதை பார்த்து சுத்த பொய் அப்படின்ட்டிங்கன்னு சொல்லி என்கிட்ட ஆர்கியூமெண்ட்டே வந்து பண்ணார். ஸோ அதுக்காகவே இன்றைக்கி இந்த வீடியோவை பண்ணலாம் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. அன்பு அப்படின்னா என்ன அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி முதல்ல அந்த அன்பு நம்ம எல்லாருக்கும் எப்படி வந்து நம்ம மைண்டில் வந்து பதிஞ்சிருக்கு, ஸோ அது எப்படி ஆக்ட் ஆகிட்டுருக்கு அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். அன்பு அப்படின்னா கிவ் அண்ட் டேக் பாலிசி அப்படின்ற மாதிரி தான் எல்லோரும் ஒரு புரிதலோடு இருக்காங்க. நான் அவங்களுக்காக இவ்வளோ நடந்துக்கிட்டேன், இவ்வளோலாம் செஞ்சுருக்கேன், அவங்க எனக்காக எதுவுமே செய்யலை அப்படின்ற மாதிரி ஒரு கிவ் அண்ட் டேக் பாலிசி தான் நம்ம மைண்டில் எப்பயுமே இருக்குது. இல்லைன்னு சொல்லாதீங்க, அப்படி சொன்னாலும் அது உண்மை கிடையாது. உண்மை என்ன அப்படின்னா இப்போ இருக்கிற இந்த மென்டாலிட்டி எல்லாருக்குமே ஒரு கிவ் அண்ட் டேக் பாலிசியால் தான் ஆக்டிவேட் ஆகிட்டுருக்கு அந்த அன்பு, அந்த லவ் அப்படின்றது. ஸோ அதனால தான் பார்த்திங்கன்னா டிவோர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமாக நடந்துக்கிட்டு இருக்குது. அம்மா அப்பாக்குள்ள சண்டை வந்து எக்கச்சக்கமாக நடந்துக்கிட்டு இருக்குது. ஏ அம்மா பையன், அம்மா பொண்ணு, இப்படி வந்து அப்பா பையன், அப்பா பொண்ணு இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். எக்கச்சக்கமான பிரச்சனைகள் எல்லாத்துக்கும் காரணம் எதிர்பார்ப்பு. இப்படி எதிர்பார்ப்பு 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 மட்டுமே தான் உங்களுடைய பிரச்சனைகளின் ஆரம்பமாக இருக்குது. அது லவ் கிடையாது. சொல்லலாம், என்ன நான் பிறந்ததுலேருந்து எங்கள் அம்மாவோட இருந்தேன், பிறந்ததுலேருந்து உங்கள் அம்மா உங்களுக்கு அவ்வளோ செஞ்சுருக்காங்க, உங்கள் அப்பா அவ்வளோ செஞ்சுருக்காங்க, அதெல்லாம் தான் உங்களுக்கு வந்து அது லவ் அப்படின்ற இதில் போய் லாக் ஆகி நிற்கிறீங்க. அது லவ் கிடையவே கிடையாது. எப்படி இருக்கும், எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் அவங்ககிட்ட இருந்து அன்பை எதிர்பார்க்குறதே ஒரு எதிர்பார்ப்பு தானே. நீ அன்பை எதிர்பார்க்கறனாலே அங்கே அவுட்டு. யாருக்கிட்ட இருந்தாலும் நீங்கள் பொருளை எதிர்பார்த்தாலும் ஒன்று தான், அன்பை எதிர்பார்த்தாலும் ஒன்று தான். எதிர்பார்ப்பு அப்படின்றது ஒன்று தான். இல்லை நான் பொருளை எதையும் எதிர்பார்க்கலைங்க, நான் அவங்ககிட்ட இருந்து அன்பை தானங்க எதிர்பார்த்தேன். எதிர்பார்க்குறதே தப்பு அப்படின்ற போது அது பொருளாக இருந்தால் என்ன, அன்பாக இருந்தால் என்ன, நீங்கள் யோசித்து பாருங்கள், உங்களுக்கு தெரியும். இல்லை இவன் பேசுகிறதெல்லாம் தவறாக இருக்குது அப்படின்னா ஸ்கிப் பண்ணிவிட்டு அடுத்த வீடியோவுக்கு தாராளமாக போயிருங்க, வேறு வீடியோ பாருங்கள். ஆனால் இது உண்மை, உங்கள் பிரெயின் அக்செப்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டிலே ஆகும். அக்செப்ட் பண்ணிருச்சு அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் லைஃப்பில் நிறைய சேஞ்சஸ் வந்து உங்களுக்கு தெரியும், அது உங்களால் உணர முடியும். எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் பிளாங்காக, ட்ரூவாக, அன்கண்டிஷ்னலாக நம்ம லவ் பண்ணுறோம் பார்த்தீங்களா. ஸோ அதுதாங்க உண்மையான லவ். நிறைய விஷயங்கள் வந்து நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும். அந்த வார்த்தையில் தான் நான் ஆரம்பத்துலேருந்து சொல்கிறேன், முதல் வீடியோலேருந்து உங்களுக்கு நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன், எல்லோரும் வார்த்தையில் போய் லாக் ஆகிக்கிறோம். ஸோ அந்த நம்பிக்கை, அந்த ஹோப், அந்த பிலீஃப், ஸோ இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். இதில் லாக் ஆகிறனால இதை புரிஞ்சிக்காமல் நம்ம பிரெயின் வந்து நம்ம எப்படி வளர்ந்துருக்கோமோ, எப்படி நம்ம சொல்லப்பட்டிருக்கோ அதெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அதில் தான் நம்ம வந்து நடைமுறைப்படுத்திக்கிட்டு இருக்கோம் நம்ம வாழ்க்கையை. ஆனால் அது இல்லை அப்படின்றத நாம் புரிஞ்சுக்கணும், அதுக்கு நாம் உணரணும். நாம் வந்து அன்பை கொடுத்துக்கிட்டே தான் இருக்கணும். அது எந்த விதத்தில் வேணாலும் இருக்கலாம், நாம் ஒன்லி அன்பை கொடுத்துக்கிட்டே தான் இருக்கணும். எப்போ அன்பை வாங்க நினைக்கிறோமோ அங்கேயே நம்ம அவுட். ஸோ அந்த லவ் அப்படின்ற அந்த வேர்டை எக்ஸாக்டாக நீங்கள் புரிஞ்சுக்கணும் அப்படின்னா நல்லா டீப்பாக உங்கள் பிரெயினில் போய் ரிஜிஸ்டர் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி உங்கள் பிரெயின் ஒரு மிகப்பெரிய அடிமை, இது கண்டிப்பாக வந்து தெரிஞ்சுக்கணும். எல்லோரும் தெரிஞ்சுக்கிட்டால் தான் எந்த விஷயத்தை நம்ம வந்து பிரெயினில் ரிஜிஸ்டர் பண்ணணும், எந்த விஷயத்தை பிரெயினில் ரிஜிஸ்டர் பண்ணக்கூடாதுன்ற அந்த லெவலுக்கு நம்ம போனால் மட்டும்தான் நாம் எல்லாத்தையுமே ஈஸியாக லைஃப்பில் ஹேண்டில் பண்ண முடியும். ஈஸின்றதை விட எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கலாம். தெரிஞ்சுக்கிறதுக்கப்புறம் எதுவுமே இல்லை, நம்ம ஹேண்டிலே பண்ண தேவையில்லை, ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே அதுவே நடந்துக்கிட்டு இருக்கும் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ இந்த பிரெயினில் நீங்கள் மெயினாக ரிஜிஸ்டர் பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா லவ் அப்படின்னா கிவிங், கொடுக்கறது, கொடுத்துக்கிட்டே இருக்கிறது. எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் நாம் லவ்வை கொடுத்துக்கிட்டே இருக்கணும். அதுதான், எந்த ஒரு நோக்கமும் இருக்கக்கூடாது, எதிர்பார்ப்பும் இருக்கக்கூடாது, ஒன்லி கிவிங். ஸோ இதை இந்த லவ்வை இப்படி நாம் எல்லோரும் செய்ய ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா அங்கே கண்டிப்பாக பிரச்சனையே இருக்காதுங்க. ஆனால் இங்கே என்ன நடக்குது, ஒரு சின்ன விஷயத்தை நாம் செஞ்சால் கூட
ஏய் அன்றைக்கி வந்து நமக்கு இதெல்லாம் பண்ணியிருக்காரு, நம்ம இதை செஞ்சே ஆகணும்ப்பா, இல்லாட்டி நல்லா இருக்காது. ஏதாவது அவங்க செஞ்சாங்கன்னா திரும்ப நாம் செய்யணும். செய்யலைன்னா அங்கே மரியாதை இல்லை, உனக்கு நாகரிகம் இல்லை, நீ என்ன முறையில் வளர்ந்துருக்கன்னு தெரியலன்னு சொல்லி அவங்கள வேறு மாதிரி பார்க்குறோம். லவ்னு இல்லாமல் சாதாரண நம்ம வாழ்க்கையில் இருக்கிற நடைமுறையே அப்படி தான் இயங்கிகிட்ருக்கு. இன்றைக்கி நான் உனக்கு அன்றைக்கெலாம் வேலை வாங்கி கொடுத்தேன், நீ என்னப்பா என்னை கண்டுக்கிறவே இல்லை. எதை செஞ்சாலும் அதுக்கு பயன் எதிர்பார்க்காம நாம் செய்கிறதே கிடையாது. டோட்டல் மெக்கானிக்கல் லைஃப் தான் நாம் வாழ்ந்துட்டுருக்கோம். ஸோ இந்த மெக்கானிக்கல் லைஃப் பற்றி நான் ஆல்ரெடி என்னுடைய லாஸ்ட் வீடியோலையும் பேசியிருப்பேன். ஸோ அதை நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா இன்னும் உங்களுக்கு வந்து டீட்டெயில்டாக புரியும். ஸோ அப்படி நம்ம மெக்கானிக்கலாக வாழ்கிறதுனால தான் எல்லா பிரச்சனைகளையும் நமக்கு வருது. கடைசியாக எங்கே வந்து நம்ம நிற்கிறோம் அப்படின்னா, பிரச்சனைகளுக்கு சொல்யூஷன் வேணும்னு சொல்லிட்டு எங்கேயாவது சாமியாரை போய் பார்க்க வேண்டியது. ஸோ அவர் ஏதாவது சொல்ல வேண்டியது, அதிலிருந்து வெளிவரத்துக்கு என்னெல்லாம் பண்ணலான்னு திரும்பி ஒரு பிரச்சனையில் மாட்ட வேண்டியது. இப்படி தாங்க ஒரு ஒரு மூமெண்ட்லேயே சுற்றிக்கிட்டே தான் இருக்கிறோம். ஆனால் நாம் என்னன்னு புரிஞ்சுக்கிறத அக்செப்ட் பண்ணுறதில் நாம் அந்த அளவுக்கு நாட்டம் காட்டுறதில்ல. அந்த அக்செப்டன்ஸ் தான் நம்ம பிரெயினுக்கு தேவைப்படுது. ஏன்னா நம்ம பிரெயின் வந்து சொன்ன மாதிரி ஒரு அடிமை தானே, அது பயந்தான். அடிமை எப்படி இருக்கும்? பயந்தான் இருக்கும். ஸோ எதையுமே வந்து உண்மையை வந்து ஈஸியாக அக்செப்ட் பண்ணாது. அக்செப்ட் பண்ணலைன்னா என்ன நடக்கும்? அங்கே பிரச்சனை வரும். அப்போ ஃபஸ்ட்டு நாம் என்ன பண்ணணும்? நம்மளோட பிரச்சனை, நம்மளோட பயம் இதிலேருந்து வெளிவரணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு உண்மையை தெரிஞ்சுக்கணும். உண்மையை தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு அக்செப்ட் பண்ணணும். ஸோ அக்செப்ட் பண்ணால் மட்டும்தான் அதை நாம் வந்து வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்த முடியும். நாம் நடைமுறைப்படுத்தக்கூடாது. ஸோ அதுவாக நடைமுறையில் நாம் வந்துடுவோம் அப்படின்னு தான் சொல்லணும். திரும்ப மீ அப்படின்னா நான் நடைமுறைப்படுத்துகிறேன்ற மாதிரி ஆயிரும். ஸோ திரும்ப அதுக்குள்ளே போக வேண்டாம். இப்போ நாம் அன்பு, இந்த லவ் பற்றி தான் பேசிகிட்ருக்கோம். ஸோ இதை பற்றியே நாம் போவோம். ட்ராவல் ஆகி அங்கே இங்கே போனோன்னா இன்னும் ரொம்ப கன்ஃபியூஷன் ஆயிரும். ஸோ திரும்ப உங்களை இங்கே இழுத்துட்டு வர முடியாது. அதனால் இதை பார்ப்போம். ஸோ நோக்கமற்று எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் நாம் அன்கண்டிஷ்னலாக நாம் எப்போ கொடுக்க ஆரம்பிக்கிறோமோ அதுதாங்க உண்மையான காதல், உண்மையான அன்பு. ஸோ அது யாருக்கிட்ட வேணாலும் கொடுக்கலாம். சரி, எப்படி அன்கண்டிஷ்னலாக எதிர்பார்ப்பு இல்லாமல் எப்படி நீ செய்வ அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். எதிர்பார்ப்பு இல்லாமல் எப்படிப்பா நீ செய்ய முடியும்? இப்போ உள்ள காலகட்டத்தில் எல்லாமே எதிர்பார்த்து தான் போயிட்டுருக்காங்க. ரொம்ப ஃபாஸ்ட் மூவிங் வேர்ல்டு இருக்குது. எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் பியூராக வந்து அன்கண்டிஷ்னலாக எப்படி லவ்வை நம்ம வந்து பண்ண முடியும், அன்பை நாம் கொடுக்க முடியும் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ அதுக்கு தான் நாம் முன்முடிவுகள் அப்படின்னு சொல்லி ப்ரீ ஜட்ஜ்மெண்ட் அப்படின்ற விஷயம், ஸோ மெமரி அப்படின்னு கூட சொல்லலாம். தாட்ஸ், நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன், மெமரி தான் தாட்ஸ், தாட்ஸ் தான் மெமரி. அந்த மெமரி தாட்ஸ் அந்த மாயைக்குள்ளே மாட்டிக்கிட்டு தான் நம்ம வெளிவராமல் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம். ஸோ அங்கேருந்து தான் பிரச்சனையே ஆரம்பிக்குது. அந்த ரூட் காஸ் தான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். அதை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் உங்கள் லைஃப்பை நீங்கள் எப்படி வேணாலும் ஹேண்டில் பண்ணலாம். ஸோ டோட்டல் ஃப்ரீ அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். ஸோ அதுக்காக தான் இதெல்லாம் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அன்பு அப்படின்றதே அந்த மொமெண்ட், அட் ப்ரெசண்ட் அவேர்னஸில் நாம் இருக்கிறது தான் அன்பு. இதுக்கு முன்னாடி நடந்த விஷயத்தை வச்சுக்கிட்டு அது தேவையற்றது, அந்த மெமரி யூஸ்லெஸ், எதுக்குமே உதவாத ஒரு மெமரி, அதுலேயும் நாம் கேரி பண்ணுறது எப்படிப்பட்ட மெமரிஸ், அவங்கள பற்றின தப்பான ஒரு இம்ப்ரெஷனை தான் நாம் வந்து எப்பயுமே கேரி பண்ணிக்கிட்டே இவங்க இப்படி தான், இப்போ நாம் இதுக்கு போய் நம்ம சொல்ல போகிறோம், இதுக்கு இப்படி தான் அவங்க பதில் சொல்ல போகிறாங்க அப்படின்னு அங்கேயே அவங்க போய் சொல்கிறதுக்கு முன்னாடியே அங்கேயே சண்டை ஃபார்ம் ஆயிடுது. ஸோ சண்டை வந்து தான் ஆகும் அப்படின்னு அவங்க தீர்மானமாக அங்கே போகிறாங்க. அப்படி போகும்போது எப்படி ஒரு விஷயத்தை கன்வே பண்ண முடியும்? அங்கே எப்படி காதல் இருக்கும்? எப்படி அன்பு இருக்கும்? ஏன்னா இவங்க ஆல்ரெடி ஜட்ஜ் பண்ணிட்டாங்களே. ஏன்னா டைமை இவங்க ஹேண்டில் பண்ணிகிட்டு இருக்காங்களே. டைமை யாரால் கண்ட்ரோல் பண்ண முடியும்? ஏன்னா ஆல்ரெடி நடந்து போன விஷயங்களை மட்டுமே மெமரியில் ஏற்றிக்கிட்டு அந்த டைம் வந்து டெட் டைம் கூட சொல்லலாம், டெட் மெமரி சொல்லலாம். இப்படி எல்லாத்தையுமே கேரி பண்ணிக்கிட்டு அவங்கள போய் பார்க்கும்போது அட் ப்ரெசண்ட்டில் என்ன இருக்குதுன்னு கூட தெரியாது. ஃபுல்லாக மாயை இவங்க கண்ணை மறைச்சிரும். அப்போ பிரச்சனைகள் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அதுக்கு? தினம் தினம் ஒருத்தவங்களை பார்க்குறீங்க, ஹஸ்பண்டையோ ஒய்ஃபையோ பார்க்கும்போது அவங்கள பற்றின எல்லா விஷயத்தையும் டோட்டலாக டெலிட் பண்ணிவிட்டு அவங்கள புதுசாக அப்படி அந்த மொமெண்ட்டில் நீங்கள் பார்த்து உங்களோட விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்கிறீங்க, அதுக்கு என்ன ரிப்ளை பண்ணுறாங்கன்னு அப்படின்னு அந்த அவேர்னஸில் இருந்தீங்க அப்படின்னா அது உங்களுக்கு ரொம்ப ஒரு ஒரு எப்படி சொல்கிறது, அந்த மொமெண்ட் வந்து எப்பயுமே ஹாப்பினஸ் தான் இருக்கும். ஹாப்பினஸ்ன்றது கூட இல்லாமல் அந்த சேட்னஸ், என்ன அந்த மொமெண்ட் இருக்கோ அதை அப்படியே வந்து கேப்சர் பண்ணுறது. இந்த கேமரா மாதிரி ஒவ்வொரு மொமெண்ட்டையும் நம்ம கேப்சர் பண்ணும்போது அதை நாம் ரியலைஸ் பண்ணும்போது அந்த ஹாப்பினஸ், அந்த சேட்னஸ், அந்த ஒரு எனர்ஜி இருக்குல்ல, அதை வந்து வார்த்தைகளால் சொல்ல முடியாது. நீங்கள் ரியலைஸ் பண்ணால் தான் தெரியும். ஸோ அதுதான் அன்பு, அதுதான் காதல். ஸோ அப்படி பண்ணும்போது என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே புதுசாக தெரியும்.
எதுவுமே உங்களுக்கு இதுக்கு முன்னாடி நடந்த மாதிரி தெரியாது. எல்லாமே புதுமையாக தெரியும், எல்லா விஷயங்களும் புதுமையாக தெரியும். எப்போ உங்களுக்கு பிரச்சனை வருது இதெல்லாம் தெரிஞ்சது தான், இவங்க இப்படி தான் நடப்பாங்க, மாற மாட்டாங்க. அப்பா நான்லாம் சைக்காலஜி படிச்சிருக்கேன் சரியா, யார் எப்போ எப்படி நடப்பாங்கன்னு தெரியும். இவங்க இப்படி தான் நடப்பாங்க, அப்படி பண்ணுவாங்க, இப்படி பண்ணுவாங்கன்னு நீங்களே எல்லாத்தையும் முடிவு பண்ணிடுறீங்க. முடிவு பண்ணதுக்கப்புறம் பிரச்சனை பிரச்சனை பிரச்சனைன்னா என்ன அர்த்தம்? எதையுமே முடிவு பண்ணாமல் ஒரு விஷயத்தை ஹேண்டில் பண்ண ட்ரை பண்ணுங்களேன், அப்படி ஹேண்டில் பண்ணவே முடியாது அப்படின்னு நீங்கள் ஏன் நினைக்கிறீங்க? அந்த தாட்ஸ், அந்த மெமரி டெலிட் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் பார்க்குற எல்லாமே புதுசாக தான் தெரிய போகுது. அந்த தாட்ஸ் தான் ஆக்சுவலாக, அந்த மெமரி தான் உங்களுக்கு பிரச்சனை. அதை தான் நான் ஃபஸ்ட்டு வீடியோவில் சொல்லியிருந்தேன். ஸோ நம்பிக்கை, பிலீஃப், மெமரி, செகண்ட் வீடியோவில் பிரெயின், சைக்காலஜிக்கல் லாக், இப்படி ஒவ்வொரு விஷயத்தையும் சொல்லிகிட்டே வந்தேன். ஸோ அப்படி சொல்லிட்டு வரும்போது தான் அன்புனா என்ன அப்படின்றத எனக்கு சொல்ல தோணுச்சு. ஆக்சுவலாக இந்த வீடியோவின் மூலமாக இந்த அன்பு, இந்த லவ் அப்படின்றத எல்லாரும் புரிஞ்சுக்கணும். லவ்ன்றது ஒரு ரிலேஷன்ஷிப்புக்குள்ளே இருக்கிற ஒரு ஒரு ஒருத்தரும் இன்னொருத்தருக்குள்ளே இருக்கிற ஒரு குடுக்கல் வாங்கல் இல்லை. இது அதையும் தாண்டி, சரி நீ சொல்கிற மாதிரி ஒருத்தரோட ஒருத்தர் கனெக்ட் ஆகி எந்த ஒரு முன்முடிவுகளும் இல்லாமல், எதை பற்றியும் யோசிக்காமல், எந்த மெமரியும் இல்லாமல் நான் அவங்களோட ஃபுல் அவேர்னஸோட ஃபுல் கான்சன்ட்ரேஷனோட நான் பேசுகிறேன், அதன் மூலமாக என்ன ஆகும் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அந்த சிச்சுவேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே தான் இன்டெலிஜென்ஸ், உங்களோட அறிவு, அது நீங்கள் இல்லை உங்களோட உயிரோட தன்மை வெளிப்படும். உயிர்த்தன்மை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த உயிர்த்தன்மை வெளிப்படும் போது என்ன நடக்கும் அப்படின்னா, அங்கே நீங்கள் எதிர்பார்க்காத எல்லா விஷயங்களும் நடக்கும். அந்த அன்பு தான், அந்த பியூரிட்டி தான் உண்மையான லவ். அதை நீங்கள் ரியலைஸ் தான் பண்ணணும். திரும்ப திரும்ப நான் சொல்கிறேன், வார்த்தைகளால் அதை என்னால் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்கள் அந்த அவேர்னஸ்க்குள்ளே போய், அந்த பியூரிட்டிக்குள்ளே போகும்போது தான் அந்த காட்னஸ், கடவுள்தன்மை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போயே நான் இதெல்லாம் சொன்னேன்னா, ஐயோ ஸ்பிரிச்சுவல் ரொம்ப கடவுள்தன்மை காட்னஸ் என்னென்னமோ பேசுகிறானே, கடவுளை முதல்ல இதை ஸ்விட்ச் பண்ணுங்கள், நான் வாழ்க்கையில் ரெகுலராக போய்கிட்டு இருக்கேன், நல்லா வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன், எனக்கு எல்லாமே கன்ஃபியூஸ் ஆகுது அப்படின்னு பயந்துடாதீங்க. சிம்பிள், ரொம்ப லைஃப் வந்து ரொம்ப சிம்பிளான விஷயங்கள் தான். ஆனால் எப்போ நீங்கள் ரியலைஸ் பண்ண முடியும் அப்படின்னா, அந்த பிரெயின் வந்து எஸ்கேப் ஆகிட்டே இருக்கும், எதையுமே அக்செப்ட் பண்ணாது. ட்ரூத்தை, முக்கியமாக வந்து ட்ரூத்தை அக்செப்ட் பண்ணுறதுக்கு பிரெயின் வந்து ரொம்ப சிரமப்படும். சிரமப்படும்னா அது பழகலை. பிரெயின் ஆல்வேஸ் கண்டிஷன்டு. நாம் அந்த உண்மையை சொல்லி பிரெயினை பழக்கியிருந்தோம் அப்படின்னா, உண்மையை சொல்லி அந்த பிரெயினுக்கு சொன்னோன்னா அது புரிஞ்சிருக்கும், இதுதான் தெரிஞ்சிருக்கும். இவ்வளோ நாளாக அந்த உண்மை பற்றி பேசாமல் ஒரு மாயையான வாழ்க்கையை தான் நாம் வாழ்ந்துக்கிட்டே இருக்கோம். அதுவும் பணத்தை நோக்கின ஒரு வாழ்க்கையை தான் நாம் வாழ்ந்துக்கிட்டே இருக்கோம். ரொம்ப வேகமாக ஓடிக்கிட்டே இருக்கோம். அதை பாஸ் பண்ணி நின்று இந்த உண்மையை ரியலைஸ் பண்ணுறதுக்கு அந்த பிரெயின் அக்செப்ட் பண்ணாது. அதனால தான் இழப்பு சமயத்தில், ஆமாம் அவங்க இறந்துட்டாங்க அப்படின்றத அந்த பிரெயின் வந்து அக்செப்ட் பண்ணாதனால தான் அங்கே பிரச்சனையே வருது. அங்கே நாம் சஃபர் ஆகிறோம். நம்மளோட சஃபரிங், நம்மளோட இது தான் அங்கே முன்னிலையில் நிற்கிதே தவிர, அவங்க இறந்துட்டாங்கன்ற அந்த அக்செப்டன்ஸ் வந்துருச்சு அப்படின்னா அதுதான் உண்மையான லவ். ஆமாம் அவங்க இறந்துட்டாங்க, அவங்கள நாம் இழந்துட்டோம் அப்படின்ற அந்த ரியாலிட்டியை நீங்கள் எப்போ வந்து அதை அக்செப்ட் பண்ணுறீங்களோ அதுதான் உண்மையான லவ். அதை விட்டுட்டு நீங்கள் சஃபர் ஆகிறதுனால உங்களுடைய எனர்ஜி எல்லாமே லாஸ் ஆகும். டோட்டலாக நீங்கள் ரொம்ப வீக் ஆயிடுவீங்க. ஸோ இப்படிப்பட்ட ஒரு வீக்காக இருக்கும்போது டோட்டலாக நம்மளோட மைண்ட், நம்மளோட பிரெயின் எதுவுமே நம்மளோட கண்ட்ரோலில் இருக்காது. அப்போ யார் வேணாலும் நம்மளை இயக்கலாம், யார் வேணாலும் நம்மளை இயக்க முடியும். ஆனால் அந்த சமயத்தில் நாம் என்ன சொல்கிறோம்? நான் அந்த சமயத்தில் ரொம்ப பயங்கர சஃபர் ஆகிட்டு இருந்தேன், ஸோ அதனால தான் என்னால் அதெல்லாம் ஹேண்டில் பண்ண முடியல அப்படின்னு சொல்கிறோம். சஃபர் எதனால ஆனீங்க? உங்களோட வீக்னஸ், உங்களோட அக்செப்டன்ஸ் இல்லை. அந்த அக்செப்டன்ஸ் வந்து உங்களுக்கு இருந்திருந்தா, அந்த ரியாலிட்டி உங்களுக்கு புரிஞ்சிருந்தா, அதை ரொம்ப ஈஸியாக ஹேண்டில் பண்ணியிருக்கலாம். அங்கே தான் எனர்ஜியை கெயின் பண்ண முடியும். அதுதான் உண்மையான லவ். கான்சன்ட்ரேஷனோட, அந்த அவேர்னஸோட நடக்கிற எல்லாத்தையுமே அக்செப்ட் பண்ணிக்கணும். எனக்கு எப்படி இதுக்கு மேலே எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்றது சீரியஸாக தெரியலை. ஜஸ்ட் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸை தான் என்னுடைய ஒவ்வொரு வீடியோவிலையும் நான் பதிவு பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ இந்த வீடியோவின் மூலமாக
அன்புனா என்ன, லவ் அப்படின்னா என்ன அப்படின்றத உங்களுக்கு புரிய வைக்க நான் கொஞ்சம் முயற்சி பண்ணேன். ஸோ மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.